வேளிர் ஆய்வு மையம் சார்பாக நடைபெறும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வகிக்கும் சகோதரர் ஜெயக்குமார் அவர்களே, இங்கு மிக அருமையான உங்களையெல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய உரையாற்றிய தம்பி திபக் தினகர் அவர்களே, விழா பெருரை ஆற்றக்கூடிய தென் மாவட்டத்தில் வேளாண் பெருங்குடி மக்களின் பாதுகாப்பு அரணாக ஒரு பாதுகாவலராக இருக்கும் என் இனிய சகோதரர் டாக்டர் சரவண பெருமாள் அவர்களே, வேளிர் ஆய்வு மையத்தின் மூலமாக இந்த சமூகத்தை தமிழகம் முழுவதும் ஒன்றுபடுத்தி மிகப்பெரிய அரசியல் சக்தியாக, அரசியல், ஆன்மீகம், வர்த்தகம், தொழில் அனைத்து துறைகளிலும் இந்த சமூகம் ஒன்றுபட்டு மேன்மையடைய வேண்டும் என பாடுபட்டு வரும் அருமை தம்பி செந்தில் வி தியாகராஜன் அவர்களே, இங்கு வரவிருக்கக்கூடிய அனைத்து வேளாண் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நான் உரையாற்றுவதில் ஒரு தேசபக்தர், ஒரு மிகப்பெரிய தியாகசீலர் ஐயா வாபுசி சிதம்பரம் பிள்ளை அவர்களின் நினைவை போற்றும் வகையில் இங்கு உரையாற்றுவதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஒரு விஷயம் நாம் எல்லாரும் யோசிக்கணும், வாபுசி அவர்களின் தியாகத்திற்கு உரிய பெயரும் புகழும் இந்த மண்ணில் இருக்கிறதா? இந்திய அளவிலும் சரி, தமிழக அளவிலும் சரி, வாபுசி அவர்களின் தியாகத்திற்கு உரிய மரியாதை இங்கு வழங்கப்பட்டிருக்கிறதா? நாம் எல்லாம் இப்பொழுது கடந்த காலங்களை விட அதிக அளவு அனைத்து தரப்பு மக்களும் மரியாதை வழங்குகிறோம். அது ஒரு மகிழ்ச்சிகரமான வரவேற்கத்தக்க நிகழ்வுதான். அதற்கு காரணம் வேளிர் அமைப்புகள், பல சங்கங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக அதை முன்னெடுத்து செய்வதற்கு முக்கிய காரணம். இருந்த போதிலும் முழுமையான அந்த தியாகத்திற்குரிய மரியாதை இருக்கிறதா என்று கேட்டால், அது முழுமையான அளவு தியாகத்திற்குரிய மரியாதை இல்லை என்று தான் கூற வேண்டும். அப்படி என்றால் முழுமையான தியாகத்திற்குரிய மரியாதை கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நிச்சயமாக பலவித பெயர்களில் வேறுபட்டிருக்கக்கூடிய வேளாண் பெருங்குடி மக்கள் ஐயா வாவுசி பெயரில் ஒன்றாக ஒற்றை குடையின் கீழ் இணைய வேண்டும். அதற்கான அனைத்து பணிகளையும் வேளிர் ஆய்வு மையத்தின் சேர்மன் தம்பி செந்தில் தியாகராஜன் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம். அதற்கான முதல் படியாகத்தான் இந்த கூட்டத்தை நான் பார்க்கிறேன். இதுபோல் தமிழகம் முழுவதும் செந்தில் தியாகராஜன் அவர்களும் சரவண பெருமாள் அவர்களும் பலதரப்பட்ட பெயர்களில் ஒரு சில மாறுபாடுகளுடன் இருந்தாலும் வேளிர் என்ற ஒற்றை புள்ளியில் இந்த சமூகத்தை தமிழகம் முழுவதும் ஒன்றிணைக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், 1931 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வேளிர் சமூகம் தமிழகத்தில் மிக மிக பெரிய எண்ணிக்கை உள்ள ஒரு சமூகமாக இருக்கிறது. அன்று ஒன்றாக மிகப்பெரிய எண்ணிக்கை உள்ள ஒரு சமூகமாக இருந்த வேளிர் சமூகம் இன்று பலவாறாக சிதறி இருப்பதற்கு காரணம் என்ன? உங்களுக்குள் என்ன தவறு நடந்தது? அந்த தவறை சரி செய்து அதை திருத்திக் கொண்டு நீங்கள் ஒன்றிணைந்து பெரிய சக்தியாக அரசியல் அரங்கத்திற்குள் நீங்கள் உங்களை நிரூபிக்கும் போதுதான் மிகப்பெரிய தியாகம் செய்த தியாகச்செம்மல் வாபுசி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிய புகழும் மரியாதையும் கிடைக்கும் என்பதுதான் என் போன்றவர்களுடைய எண்ணமாகும். அந்த வகையில் பார்த்தால் இன்றும் தமிழகத்தில் மிகப்பெரிய வர்த்தக சமுதாயமாகவும் பல தொழில்களை திறம்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமூகமாகவும், ஏன் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் பல இடங்களிலும், குறிப்பாக பெங்களூர், பிற மாநிலங்களில் அந்த மாநிலங்களின் அரசையே நிர்ணயம் செய்யக்கூடிய அளவுக்கு, உயர் பதவியில் வரக்கூடிய அளவிற்கு நாட்டு நலனின் அக்கறையோடு தன்னுடைய முன்னேற்றத்தையும் நாட்டின் முன்னேற்றத்தையும் சகோதர சாதிகளின் முன்னேற்றத்தையும் உற்று நோக்கி செயல்படக்கூடிய சமூகம் வேளிர் பெருமக்களாகும். வேளிர் பெருமக்களால் இவர் கெட்டார் என்று யாரையும் சொல்ல முடியாது. இவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்வதற்கு எண்ணற்ற சமூக மக்களும் சரி, எண்ணற்ற தனி நபர்களும் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மையான சமூகமான வேளிர் சமூகம் இன்று அரசியல் அரங்கத்தில் அவர்கள் வந்து பிளவுபட்டு சிதறிப்பை இருக்கிறார்கள் என்பதுதான் 100க்கு 100 உண்மையான விஷயமாகும். இந்த சமூகத்தைச் சேர்ந்த பலரும் பல முக்கிய தமிழ் என்றாலும் சரி, ஆன்மீகம் என்றாலும் சரி, அரசியல் என்றாலும் சரி, தேசியம் என்றாலும் சரி, ஒவ்வொன்றிலும் மிகப்பெரிய அளவுக்கு சாதனை படைத்தவர்கள் தான் இந்த சமூகம். தமிழ் சமுதாயத்தில் முதன்மை இடத்தில் இருந்து அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்த சமூகம். குறிப்பாக நாம் இந்த சமூகத்தை சேர்ந்த ஐயா ஆர் எம் வீரப்பன் அவர்களை சொல்ல வேண்டுமென்றால், அரசியல் அரங்கத்தில்
மிகப்பெரிய சாதனைகளை படைத்தவர் ஐயா ஆர் அமீரப்பன் அவர்களாவார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் தளபதியாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இமேஜை வளர்த்தவர். மக்கள் திலகம் எம்ஜிஆரின் அரசியல் வெற்றிக்கு முக்கிய காரணமாகவும் அறம் தொண்டாற்றியவர் ஐயா ஆர் வீரப்பன் அவர்கள். அரசியல் சாணக்கியர் அருளாளர் ஐயா ஆர் வீரப்பன் அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீகவாதியாகவும் மிகப்பெரிய ராஜதந்திரியாகவும் இருந்தார் என்பதற்கு பல உதாரணங்கள் கூற முடியும். குறிப்பாக 1984 சட்டமன்ற தேர்தலும் தேர்தலோடு மக்களவைத் தேர்தலும் இணைந்து வருவதற்கு காரணம் முக்கியமாக ஐயா ஆர் வீரப்பன் அவர்கள்தான். ஐயா ஆர் வீரப்பன் அவர்கள் அன்று மட்டும் இல்லாவிட்டால் அன்று மக்களவைத் தேர்தல் மட்டுமே நடந்திருக்கும், அதிமுக என்ற கட்சியின் எதிர்காலமும் கேள்விக்குறியாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் மூலமாக மத்திய அரசை அரசில் தன் செல்வாக்கை செலுத்தி சட்டமன்ற தேர்தலோடு பாராளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலையும் வரச் செய்து புருக்களின் மருத்துவமனையில் மருத்துவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் தேர்தலில் போட்டியிட செய்தவர் ஐயா ஆர் வீரப்பன் அவர்கள். அது மட்டுமல்ல, அன்றைய தேர்தலில் ஐயா ஆரம்பி அவர்கள் செய்த இன்னொரு சாதனை என்னவென்றால், எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறாரா என்ற கேள்வி எழுந்தபோது அவர் தன்னுடைய திரைத்துறையில் உள்ள நுணுக்கமான அறிவு ஆற்றல் மூலமாக தெளிவாக தமிழகத்தில் அனைத்து கிராம பகுதிகளிலும் எம்ஜிஆர் புருக்களின் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை, அவர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை திரையிடச் செய்து ஒவ்வொரு கிராமத்திலும் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி மக்கள் திலகம் எம்ஜிஆரின் அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகமும் ஒரு உயிரும் கொடுத்தவர் ஆர் வீரப்பன் என்றால் அது 100க்கு 100 சரி. அன்றைய தினம் யோசித்து பாருங்கள், மக்களவைத் தேர்தல் மட்டுமே வந்திருந்தால் அதற்கு பின்பு அரசியலில் அதிமுகவின் நிலை என்ன ஆயிருக்கும், அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு என்ன ஆயிருக்கும். அந்த யதார்த்த சூழ்நிலையை உணர்ந்து மக்களவைத் தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலையும் வர வேண்டும் என்று செய்த ஐயா ஆர் வீரப்பன் அவர்கள் இந்த வேளிர் குடியில் மிகப்பெரிய சாதனை படைத்த ஒரு அரசியல் வித்தகர் என்பது 100க்கு 100 உண்மை. அவரால் வாழ்ந்த அரசியல்வாதிகள் தான் இன்று வெள்ளூர் விஸ்வநாதன் என்றாலும் சரி, தைதை துரைசாமி என்றாலும் சரி, ஜெகத் ரட்சகன் என்றாலும் சரி, ஏசி சண்முகம் என்றாலும் சரி, ஜேபிஆர் என்றாலும் சரி, மறைந்த ஜேபிஆர் என்றாலும் சரி, அந்த பட்டியல் வந்து தமிழகத்தில் மிக மிக பெரிய அளவு தமிழக அரசியல் வரலாற்றில் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அத்தகைய ஒரு பெரிய சாதனையை படைத்தவர் ஐயா ஆர் வீரப்பன் அவர்கள். அவர் வழியில், அவர் ரத்தம், அவர் வழித்தோன்றலாக வந்திருப்பவர் தான் தம்பி செந்தில் தியாகராஜன். தம்பல் செந்தில் தியாகராஜன் ஆரம்பிக்கக்கூடிய இடம் ஒரு சமூக ஆர்வலர் என்ற வகையில் ஒரு சமூகத்தின் பின்னணியிலிருந்து இவர் ஆதரிக்கிறார், அவர் ஆரம்பிக்கிறார். அவர் சமூகத்தின் பின்னணியிலிருந்து அரசியல் அரங்கத்திற்குள்ளும் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதற்கு முன் அவர் சமூக ரீதியாக செய்ய வேண்டிய கடமைகளும் செயல்பாடுகளும் நிறைய இருக்கின்றது. அதை அவர் திறம்பட செய்வார் என்ற எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஐயா ஆர் வீரப்பன் அவர்களின் சத்யா மூவிஸ் படம் மக்கள் திலகம் எம்ஜிஆரை மட்டுமல்ல அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களையும் செதுக்கியதில் மிகப்பெரிய பங்களித்த ஒரு நிறுவனம் என்பதும் நாம் அனைவரும் அறிவோம். அந்த வகையில் சினிமா அரசியல் இரண்டிலும் திறம்பட விளங்கிய ஒரு ஆர் வீரப்பன் அவர்களின் வழித்தோண்டலாக செந்தில் தியாகராஜன் வந்திருக்கிறார். அவருடைய ஒரு இளைஞர், ஏற்கனவே இந்த சமூகத்தை தமிழகம் முழுவதும் ஒற்றுமைப்படுத்த முயற்சி செய்த பலரும் முழுமையான வெற்றியை பெறவில்லை. அவருக்கு தோளோடு தோள் கொடுக்க இந்த சமூக இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி நாயனாக கருதப்படும், ஒரு பாதுகாவலனாக கருதப்படும் சகோதரர் சரவண பெருமாள் அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். இந்த வகையில் இந்த நிகழ்ச்சி ஒரு முதல் புள்ளியாக ஆரம்பித்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிணைந்து ஒரு சமூக பெருங்கடலாக தமிழக அளவில் வேளிர்கள் ஒரு மிகப்பெரிய சக்தி என்றும், 1931 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வேளிர்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவு இருந்தது என்பதை நிரூபிக்கக்கூடிய அளவில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வேளிர் சமூகம் தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய சமூகமாக திகழக்கூடிய அளவிற்கு சக்தி படைத்த ஒரு சமூகம். அந்த சமூகத்திற்கு தோளோடு தோள் நின்று துணை கொடுக்க நியாயத்தின் உண்மையின் அடிப்படையில் உங்களோடு நிற்க நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். வாவூசி புகழ் ஓங்குக, வாவூசிக்கு உரிய புகழ் இன்னும் கிடைக்க அனைவரும் ஒன்றுபட்டு பாடுவோம். தேசியம் வெல்க, தெய்வீகம் வெல்க.